ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெர்முடா மேப் அப்புறம் நெக்ஸ்டாரா மேப்பில் இருக்க பக் அண்ட் ட்ரிக்ஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ட்ரிக்கை தான் பார்க்க போகிறோம். இது வந்து எந்த மேப்னா நெக்ஸ்டாரா மேப்பில். இந்த மேப்பில் வந்து அங்கங்கே கிட்டாச்சி மாதிரி நிற்கும். அந்த கிட்டாச்சியில் பக்கெட் இருக்கும், அது மேலே கரெக்டாக ஜம்ப் பண்ணி மேலே ஏறி உட்காந்துக்கோங்க. அதில் கீழே வந்து கொஞ்சமாக படுத்துக்கோங்க, படுத்திங்கன்னா அது எந்திரிச்சு எந்திரிச்சு மேலே வரும். இதில் வந்து நீங்கள் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து அந்த பக்கெட்டில் படுத்துருவீங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு அந்த பக்கெட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சைடு சைடு போனீங்கன்னா அந்த பக்கெட்டுக்குள்ளே போயிடுவீங்க. இது பக்கெட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. இது ரேங்க் புஷிங்க்கு வேறு லெவலில் யூஸ் ஆகும். இது வேறு லெவலில் ஹைடிங் பிளேஸாகவும் இருக்கும். சோலாவாக இருக்கும்போது தரமாக ஒளிஞ்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க நெக்ஸ்ட்டு ட்ரிக்கை போய் பார்ப்போம். செகண்ட் இருக்கிறதும் இதுவும் ஒரு ட்ரிக்கு தான். இது வந்து பெர்முடா மேப் தான். இந்த மேப்பில் அங்கங்கே லான்ச் பேட் இருக்கும். நான் யூஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக அந்த மரத்து டாப்பில் வச்சு இந்த லான்ச் பேடை யூஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் நீங்கள் வந்து அந்த மரத்துலேருந்து கீழே விழுங்கும்போது கீ கிளையிலையாவது வந்து நிற்பீங்க. இதில் வந்து ஃபுல் லூட் அடிச்சுட்டு வந்துட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் எனிமி வந்தோன்னா தரம் அடிக்கலாம். எனிமி அடித்தாலும் அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. அதுவும் சைலன்ஸ்லாம் வச்சிங்கன்னா சுத்தமாக தெரியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான பக்கு, அது வந்து தேர்டு பக்கு, அதை பார்ப்போம் வாங்க. இந்த மூணாவது பக்கம் பெர்முடா மேப்பில் தான். அது பிளேஸ் என்னென்னா கேப் டவுனு. கேப் டவுனில் வந்து ரெண்டு ட்ரக்கு வந்து நிற்கும். அந்த ட்ரக்கு கடையில் வந்து நம்ம பைக்கை கொண்டு வந்து கிராஸாக நிப்பாட்டுங்க. இதை வந்து கரெக்டாக நான் நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டினீங்கன்னா தான் இந்த பக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இல்லாட்டினா இந்த பக்கு சுத்தமாக ஒர்க் ஆகுது. கரெக்டாக கிராஸாக நிப்பாட்டு பேக் சீட்டில் என்ட்ரு ஆகிட்டு வந்து எக்ஸிட் ஆகுங்க. ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணுங்கள், எனக்கே வரல. திருப்பியும் கரெக்டாக பைக்கை நிப்பாட்டிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். அதே போல் இந்த பக்கு சூப்பராக ஒர்க் ஆச்சு. நல்லா கிராஸாக நிப்பாட்டுங்க, அப்படினா தான் இந்த பர்க்கு ஒர்க் ஆகும். கடைசியில் இப்போ பாருங்கள், பேக் சீட்டில் என்ட்ரு ஆகிட்டு எக்ஸிட் ஆவேன், கரெக்டாக அந்த ட்ரக்குக்குள்ளே போயிடுவேன். இந்த பக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபோர்த்து வந்து ஒரு ட்ரிக்கை பார்ப்போம். இந்த ஃபோர்த்து இருக்கிறதும் ஒரு ட்ரிக்கு தான். இது வந்து எந்த மேப்னா நெக்ஸ்டேரா மேப்பு. நெக்ஸ்டேரா மேப்பில் அந்த லொக்கேஷனை மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அங்கே ஒரு லான்ச் பேட் இருக்கும். அந்த லான்ச் பேடை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணி அந்த மரத்து டாப்பில் ஏறி உட்காந்துக்கலாம். இதுலேயும் ஃபுல் லூட்டட் அடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு இந்த லான்ச் பேடை யூஸ் பண்ணுங்கள். இதில் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த மரத்துக்கு மேலே ஏறிடுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து கன்னை யூஸ் பண்ணி சுற்றி இருக்கிற பூரா அடிக்கலாம். இது வந்து லாஸ்ட் ஜோன்லாம் இங்கே போட்டால் ஏன்னா தரமாக நீங்கள் யூஸ் பண்ணி எனிமே அடிக்கலாம். வாங்க வந்து ஃபிஃப்த்தில் ஒரு இன்னொரு ட்ரிக்கையும் பார்த்துருவோம். இந்த ஃபிஃப்த்து இருக்கிறதும் ஒரு ட்ரிக்கு தான். இதுவும் லான்ச் பேடை தான். இது வந்து எந்த பிளேஸ்லாம் இன்டலாக் சிட்டி. இந்த இதில் ஒரு லான்ச் பேட் இருக்கும், அதை கரெக்டாக வந்து நான் வைக்கிற மாதிரி மார்க் வச்சுக்கோங்க. அங்கே ஒரு பேனர் இருக்கும், கரெக்டாக மார்க் வச்சிங்கன்னா தான் அந்த பேனர் மேலே வந்து நீங்கள் உட்காருவீங்க. இல்லாட்டினா வந்து இந்த பேனர் தாண்டி போயிடுவீங்க. அங்கே வந்து டிஸ்பிளேக்கு லைட்டு மாதிரிலாம் இருக்கும், அது கரெக்டாக நீங்கள் பார்த்து மார்க் வச்சு அதில் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அதில் இடித்து வந்து கரெக்டாக அந்த இதில் போய் கரெக்டாக உட்காருவீங்க அந்த பேனரில். நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பேனரில் உட்காந்துருவீங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நான் நார்மலாக சொல்கிற மாதிரி தான் ஃபுல் லூட் அடிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து இது மேலெலாம் ஏறி யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்க எனிமிக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியாது, தெரிஞ்சாலும் உங்களை அடிக்க முடியாது. இந்த ஆறாவது இருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. இது பக்கா ட்ரிக்கா என்ன கிளிச்சான்னு தெரில. கரெக்டாக நீங்கள் வந்து கேப் டவுனில் நான் இந்த வீட்டை பார்த்துக்கோங்க. இந்த வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ லூட்டை வந்து நான் போடுற மாதிரி கீழே போட்டாலும் வந்து இந்த லூட்டு வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. நான் போடுறேன் பாருங்கள், எவ்வளோ லூட்டு வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. எத்தனை க்ளோவாலு, எத்தனை காயின் வச்சுருக்கேன், திருப்பி எல்லாத்தையும் தூக்கி போடுவேன். ஆனால் இந்த இடத்துல ஒன்றுமே கிடைக்காது. நான் இந்த இடத்துல மட்டும்தான் இதை வந்து செக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீட்டில் வந்து இன்னும் செக் பண்ணதில்லை. நீங்கள் வந்து மிச்சம், அதாவது பீக்கில் இந்த மாதிரி வீடு இருக்கும், நிறையா வீடு இருக்கும் இதே மாதிரி சேமாக இந்த வீட்டில் வந்து நீங்கள் நான் செக் பண்ண மாதிரி செக் பண்ணுங்கள். லூட்டை கீழே போட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த ட்ரிக்கை போய் பார்ப்போம். இந்த ஏழாவது இருக்கிறதும் ஒரு செம்மையான ஒரு ட்ரிக்கு தான். இதுவும் வந்து நெக்ஸ்டேரா மேப்பில் இருக்க ட்ரிக்கு தான். அதாவது இந்த மேப்பில் ஒரு கிரேன் இருக்கும். இந்த பிளேஸ் நேம் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அந்த பிளேஸில் ஒரு சூப்பரான கிரேன் இருக்கும். அந்த கிரேனை வந்து நீங்கள் கரெக்டாக எப்பயும் போல் நார்மலாக மார்க் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கிரேன் டாப்பில் போயிடுவீங்க. அந்த கிரேனில் வந்து கீழே இறங்கிக்கலாம், அதே போல் நேராக மேலேயும் ஓடிக்கலாம். எப்பயும் நார்மலாக சொல்கிற மாதிரி தான் ஃபுல் லூட் அடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லான்ச் பேடை யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்க இனிமேல் நீங்கள் துவத்தவன்னு துவைக்கலாம். நீங்கள் ஓசிக்கலாம் வேறு லெவலில் அடிக்கலாம். அதுவும் சைலன்சர்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் எனிமி அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, எவனுக்குமே இது தெரியவே தெரியாது. அதாவது இந்த ட்ரிக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுவோங்க. அதே போல் வாங்க ஃபைனலாக ஒரு ட்ரிக்கை பார்த்துருவோம். அதுவும் லான்ச் பண்ணிட்டுருக்கு தான். எட்டாவது
தான், இது லான்ச் படை யூஸ் பண்ணி தான், இது வந்து பிளேஸ் வந்து சிப்பியார்டு, மேப் வந்து பெர்முடா தான். அந்த மேப்பில் வந்து கரெக்டாக நான் லான்ச் படை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த கிரேன் மேலே வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இது டாப்பில் ஏறி உட்காந்துருவீங்க. எப்பயும் போல் ஃபுல் லூட்டட் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இங்கே வந்து ஏறினீங்கன்னா கீழே இருக்க இனிமேல் தவத்தவான்னு துவைக்கலாம். அதே போல் ஓசிக்கலாம், வேறு லெவலில் அடிக்கலாம். இந்த ட்ரிக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபு நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுற அடுத்த வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பக் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ்.